நான் போனப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் மாதிரி இல்லை அந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டம். ஏன்னா அதிலே கலந்து கொண்டவர்கள் பெண்கள் பெரும்பகுதி, பெண்களும் குழந்தைகளும் தாய்மா அந்த பாட்டியம்மா வந்து பேரப்பிள்ளையை கூட்டிட்டு உணவு எடுத்துக்கிட்டு பால் எடுத்துக்கிட்டு பிஸ்கட் எடுத்துக்கிட்டு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க வந்து பார்த்து இங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் சொல்கிறாரு பயங்கரவாதின்ட்டு அவர் கூட சொன்னார். என்ன இதில்னா இதில் இந்த துப்பாக்கி சூட்டை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது என்கிறார் முதலமைச்சர். அப்படின்னா யார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது சொல்கிறாங்க எங்கள் துணை தாசில்தார் தான் கொடுத்தாரு. இல்லை இல்லை, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் மேலே இருந்து இவர் எல்லாத்துக்கும் எங்கே டெல்லின்றாரு எங்கேருந்து இந்த மாதிரி வர்றதுன்றத. உண்மையில் என்னென்ன இந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அங்கே மாவட்ட ஆட்சியர் இல்லை, அதுக்கு அடுத்த பதவியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியினுடைய டிஆர்ஓ இல்லை, அடுத்து இருக்கக்கூடிய சப் கலெக்டர் இல்லை, இவங்கெல்லாம் ஒவ்வொரு பதவி, அதுக்கடுத்து பல தாசில்தார்கள் இருப்பாங்க, அவர்கள் யாரும் இல்லை. அப்படின்னா என்னென்னா அநேகமாக அவர்கள் வேண்டுமென்றே இதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லைன்றதான் கருது. அவங்க வந்து பணி துறப்பல்ல, நான் தான் நாங்கள் நினைக்கிறேன். ஆனால் என்ன அவங்களுக்கு தெரியும், நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, எஸ்பியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கார். ஆனால் இந்த ஒட்டுமொத்தமான இந்த இதை பார்க்கும்போது இதில் ஒருத்தர் யார் இதில் என்ன ஒரே நாளில் இப்படி 13 பேர், அதுக்கடுத்து ஒரு 2 பேர் இறந்து போகிறார், ஒரே நாளில் 13 பேர் சுட்டு கொன்ற நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு சுதந்திரத்துக்கு பின் எங்கும் தமிழகத்தில் நிச்சயம் ஒரே நாளில் நடக்கலை. இதுதான் ஒரே நாள் சுட்டு கொன்றது. தாமிரபரணியிலே அந்த தொழிலாளர்கள் வந்து கீழே விழுந்து 19 பேர் இறந்து போகிறார்கள், ஆனால் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் வந்து 13 பேர். இதுதான் இதை வந்து கண்டிக்கிறது ஒன்று, தன் குடிமக்களே இப்படி இறந்து போகிற போது இரங்கல் கூட தெரிவிக்காத பிரதமர். அதான் இங்கே அமெரிக்காவிலே ஒரு பைத்தியக்காரன் சுட்டவுடன் இரங்கல் தெரிவித்தவர், இங்கே 13 பேர் சட்டபோது இரங்கல் தெரிவித்தவர். அது உண்மையில் மனசாட்சியை உழுக்கக்கூடிய நிகழ்வாக தோன்றுகிறது. இதை ஆதரித்து வெளிப்படையாக இதை ஆதரித்தவர்கள் எனக்கு தெரிந்து வெளிப்படையாக 3 பேர். ஒருவர் முதல் மந்திரியாக வரத்துடிக்கும் ஒரு நடிகர், இல்லை அவர் பேட்டி கொடுத்தார். என்ன பேட்டி கொடுத்தார், வளர்ச்சி நாட்டு அதை எதிர்த்த போராட்டம் நடந்தால் நாடு சுடுகாடாகிவிடும் என்று இந்த போராட்டத்தை அவர் சொல்கிறார். இப்போவும் 8 வழிச்சாலை வேணுன்றார், அது ஒரே நேரத்தில் தேர்தல்ன்றாரு. யாருடைய குரல் என்பது தெளிவாக தெரிகிறது, அது அவர் குரல் அல்ல, சினிமாவுக்கு ஸ்கிரிப்ட் யாரோ எழுதி தர மாதிரி அந்த ஸ்கிரிப்ட். இப்போ பார்த்தீங்க இல்லையா, இப்போ உண்மையிலே அம்மா வீட்டுக்கு போகிறதா சொன்னாங்க, அந்த அம்மா வீட்டுக்கு போகிறதா சொன்ன அந்த அம்மா இங்கே தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற மாதிரி அவர் சொன்னார். சரி, இப்போ ரஜினியை விட்டு இன்னும் யார் 2 பேர், இன்னும் 2 பேர் 2 சாமியார்கள். ஒருத்தர் ராம்தேவ் ட்விட்டரில் போட்டிருக்கார், என்ன போட்டிருக்காருன்னா டெம்பிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இது எது இதை பண்ணுறது வந்து டெம்பிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதை பண்ணலாமா, அந்த ட்விட்டர் பேக்கெட்டில் இருக்குது, அதை சொல்லியிருக்காரு, எனவே செய்யாதீர்கள் என்று வேதாந்தா என்று குறிப்பிட்டு போட்டு இருக்கிறார் அவர். இன்னொருத்தர் நம்ம ஊர் லோக்கல் சாமியார் ஜக்கி, இல்லை அவர் ட்விட்டர் என்ன, அவருக்கு என்ன ஆரம்பிக்கும் போது எனக்கு காப்பரை பற்றி தெரியும், அப்போ ஏன் பேசுகிறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு, லிஞ்சிங் ஆஃப் பிக் பிஸ்னஸ் இஸ் இக்கனாமிக் சூசைட்ங்கிறார். அதில் அதாவது லிஞ்சிங் எங்கே நடக்குதுன்னு தெரியும், நீ சுப்ரீம் கோர்ட்டு கூட சொல்லியிருக்கு, அதுக்கு சட்டம் கொண்டு வான்ட்டு, லிஞ்சிங் ஆஃப் பிக் பிஸ்னஸ்ங்கிறார். எதை இதை தான் சொல்கிறாரு, காப்பர் இதை பண்ணாதீங்க அப்படி என்று சொல்கிறார். நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இவ்வளவு பேர் இப்போ இறந்தாங்க பாருங்கள், இறந்தார்கள், பலர் காயம் அடைந்தார்கள், இன்னும் பலர் 70 பேர் கிட்டத்தட்ட சிறையில் இருக்கிறார்கள். அதாவது சாதாரண மக்கள், நான் அவங்கள மக்கள் அதிகார சிலர் இருப்பதை நான் ஆதரிப்பதாக சொல்லவில்லை, சாதாரண மக்கள் அவங்க 5 பேர் 4 பேர் இருக்கலாம், மிக பெரும்பாலானவர்கள் 70 பேரில்,
மக்கள் அதிகாரமும் இன்னும் இளைஞர் முன்னணி அவங்க நிறைய பேர் ஓரளவு கைது செய்யப்பட்டிருந்தாலும் 70 பேரில் கிட்டத்தட்ட 60-65 பேர் சாதாரண மக்கள், அரசியல் இயக்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். நீங்க இத்தனை பேர் இறந்ததை நீங்க பதிவு செய்து படுகொலைன்றீங்களே, இன்னைக்கு 60 நாள் ஆகலை, 22-5, 22-6 ஆகலை. ஸ்டெர்லைட் தரப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன்.